வரும்போது சாப்பாடு கட்டி கொண்டு சொல்லிருக்கான் துண்டு கொண்டு இருக்கல்ல பத்திரமா வச்சுக்கோங்க சாப்பிடும் போது பேசாதடா அதிகமா திங்க முடியாது எங்க கூட வந்தவன ஒருத்தரையுமே காணோம் எங்க போயிட்டானுங்க டே பச்சோந்திகளோட கேவலமா இருக்கீங்களே இவங்கெல்லாம் எப்ப சாப்பிட்டு முடிக்கிறது நான் எப்ப பாட ஆரம்பிக்கிறது ச க ம ப த நீ ச ச நீ த ப ம க த அப்படியே பிரமாதா குருநாயரே இன்னொரு தடவை பாடுங்க பாத்தியாடா எவ்வளவு அக்கறையா கேக்குறான் அறிவு கட்ட பசங்களா ச க ம ப த நீ ச ச நீ த ப ம க ச நான் பாடிக்கிட்டு இருக்கேன் அங்க என்னடா எண்ணிக்கிட்டு இருக்க குருநாயரே உங்கள் பாட்டில் பிளே இருக்குது பிளே என்ன என்னவா எங்களை நல்லா நீங்க ஏமாத்துறீங்க எங்க தாத்தா சொல்லி கொடுத்ததுல ஏதோ ஒண்ணு குறையுது எங்க நான் இளையராஜா மாதிரி ஆயிடுவேன் உங்களுக்கு போறேன் டேய் ஓ மேல எனக்கு போறாமனா அவனை ஏண்டா போட்டு போறன்ற இங்க வா டேய் சரிகம பத்னிச 7 எழுத்து எனக்கு தெரியும் இங்க பார் நீ ரிப்பேருக்கு போயிருக்கடா நாளைக்கு வரும் புரியுதா சரிங்க குருநாயரே போ பக்கார் இத பாருங்க இப்ப நான் சொல்லி கொடுத்தல அத அப்படியே எல்லாரும் பாடுங்க ஏன் குருநாயர் அழுகுறீங்க நான் அழுகல நீங்க இப்ப பாட்டு பாடுனீங்களே அதுல வந்த ஆனந்த கண்ணீர் குருநாயரே ஆரம்பிங்க இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லி தர கூடாது நீங்க கழுத்துல தண்ணீர் நின்னு சாதகம் பண்ணிட்டு வாங்க அதுக்கு அப்புறமா நான் சொல்லி தரேன் மா 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 ஐயாவா ஏங்க டேய் தர்மம் போடுங்க சில்ற இல்ல அப்புறமா வா அப்புறமேல் வந்தா மட்டும் 25 ரூபாய் தர போறியா எதுக்கு இப்படி பேசி பழகுற குடுக்குறது 5 பைசாவா இருந்தாலே இப்பவே குடியா அப்புறமேல் வரும்போது நீ உயிரோடு இருக்க போறியோ சாக போறியோ இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு தின்ன ஒரு பில்லர் அந்த வீட்டுக்காரன் தான் காசு இல்லன்ட்டான் நீங்களாவது தர்மம் பண்ணுங்க அவன் கருமி பைய எச்சி கையால கூட காக்கா வாட்ட மாட்டான் சில்ற இல்ல அப்புறமேல் வா இப்படி ஆள் ஆளுக்கு சில்ற இல்லனா நாங்க என்ன பிச்சை எடுக்கிறதா வேண்டாமா கடைசியில் நீங்க எல்லாம் சேர்ந்து எங்க வேலைக்கே போக வச்சிருவீங்களான் இருக்குது துண்டு வெள்ள தட்டெல்லாம் போட்டு எங்கே போற வெளியே போற போய உள்ள வீட்டுக்குள்ள போய் ஐயோ வைத்து துவையில இறைத்து ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய் நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே
ஏன் காத்தவராயா பாட்டை நிறுத்தி விட்டாய்? ஏன் என் பாட்டில் மயங்கி விட்டீர்களா? நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை, நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன். நீ பாடுறதுல கூட தப்பில்லடா, பாடியா பழத்தை பழுக்க வைக்கிற? சின்ன மணியா எனக்கு தெரியாம பெட்டியை தூக்கிட்டு வந்ததுக்கு இரு, நாலு பேர்த்த அனுப்பி வைக்கிறேன். இப்படி ஆளாளு கடிச்சாங்கன்னா நம்ம நிலைமை என்னாகிறது? போடா, நீ என்ன அடி வாங்கி கொடுத்த உங்களோட டூ பக்கத்து ஊருக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போறீங்க, போனமா வந்தமான்னு வரணும். அந்த ஆறு மணி பெட்டியை வச்சிருக்கானே லோகநாதன், அவன்கிட்ட மட்டும் நீங்க பேசக்கூடாது. ஏன்டா? பின்ன என்ன, நேத்து அவங்க ஊருக்கு நான் போறேன், உங்க குருநாதருக்கு என்னை விட ஆறு மணி பெட்டி வாங்கி தருவான்னு கேட்டா. அப்படியா கேட்டா? அங்கேயும் கையை முறிக்க வேண்டியதானே. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சதான் அவன் ரெண்டு விரலையை கடிச்சு எடுத்து வந்து இன்னைக்கு ஓடிட்டீங்களா? நாளைக்கு அவன் கண்ணாமொழி தோண்டிட்டு வந்துடுறேன். இது உங்க மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். மனுஷ வரல. ஐயே அடி சுந்தரியே அந்தரங்கமே, மனம் சொக்குது அனந்தரங்கமே, சுந்தரியே அந்தரங்கமே, வாத்தானும் நான் தானே, சருட்டு பொத்தானும் நான் தானே, வாச அத்தானும் நான் தானே. ஆமா, வண்டியை தள்ளணுமா? வண்டியை தள்ளணுமான்னு கேட்டேன். ஆமா. டேய் தள்ளுங்கடா, பின்னாடி போய் தள்ளுறா. ஆ தள்ளுங்கடா, டேய் தள்ளுங்கடா, டேய் தள்ளுங்கடா, டேய் தள்ளுங்கடா, டேய் டேய் தள்ளுங்கடா, டேய் தள்ளுங்கடா, டேய் தள்ளுங்கடா, டேய் தள்ளுங்கடா, தள்ளுங்கடா, டேய் டேய். அண்ணனுக்கு வலிக்கு வலிக்கு விடுது. தள்ளுங்கடா, டேய் தள்ளுங்கடா, தள்ளு தள்ளு. மறுபடியும் வலிக்குச்சு. ஏ டச் பண்ணாம தள்ள முடியாதா மச்சான்? எனக்கு தொட்டா என்ன? ஏய் இடியட், என்ன இன்னும் வரலையே? என்ன இந்த பக்கம் இடத்தை மாத்தி எங்களை ஏமாத்துவீங்களா? நான் காத்த வரேன், கண்ணி வச்சாவது முடிச்சு விடுவேன். ஒரு வாரமா பாட்டு சொல்லி கொடுக்கல, இன்னைக்கு நீங்க பாட்டு சொல்லி கொடுத்தே ஆகணும். I have no time. Thanks. இதே வார்த்தைய அந்த பொண்ணு உங்ககிட்ட நேத்து பாட்டு கத்துக்கிட்டு போகும்போது சொல்லுச்சு, நாங்க ஒளிஞ்சிருந்து கேட்டோம், அது உங்களுக்கு தெரியாது. என்னடா வார்த்தை? மறுபடியும் ஒளிஞ்சிருந்து கேட்டதே எனக்கு தெரியும். அது போட்டோம், நான் பொதுவா சொல்றேன், அந்த கண்மணி இருக்காளே அவ திமிரு பிடிச்சவ. நாலஞ்சு ஜாடிய வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பெட்டி கடன் பேரை வச்சுக்கிட்டு ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்காத உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா, அவ எவ்வளவு பெரிய பணக்காரி, எவ்வளவு படி படிச்சிருக்கா, அவளுக்கு திமிர் இருக்க கூடாதா? தள்ளுங்கடா, அந்தால கொன்னுட கொண்ணு. ஒரு சிசியங்கிற ஸ்தானத்துல குருவுக்கு அறி வர சொல்றேன். என்னங்க அறி வர? இந்திரன் கெட்டதும் பெண்ணால, சந்திரன் கெட்டதும் பெண்ணால. இத நான் ஏன் சொல்றேன்னா உங்க மனசுல தக்கோனுக்கு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே, புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். என்ன இருந்தாலும் என்ன மாதிரி போட முடியாது. இங்கே வந்திருக்கார். என்ன பாபா கூப்பிட்டீங்களா? என்னடா அந்த பங்களாக்காரி இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன், அங்க வந்து தொந்தரவு பண்ணாங்க. ஆமா பாபா, நான் மாபாட்டிக்கிட்டு இருந்தேன், அங்கேயும் வந்து தொந்தரவு பண்ணாங்க.
ஆமா பாபா நான் துணி அலாசிக்கிட்டு இருந்தேன் அங்கேயே வந்து தொந்தரவு பண்றாங்க உலகத்துல இந்த மாதிரி யாரும் குழம்பு கலக்கவே இல்ல எதுக்காரடா அந்த பொண்ணு இங்க வந்து சமையல் கட்டல உட்கார்ந்து சமையல் பண்ணிட்டு இருக்கா இது அங்க கேட்க வேண்டியதானயா இப்படி விவரம் இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருந்தா விரல கடிச்சு எடுத்துருவேன் ஏண்டா இப்படி முழிச்சிட்டு இருக்கீங்க டேய் சொல்லுங்கடா பாவா என்ன பாவா நீயே போய் சமையல் கட்டல பாத்துக்கப்பா ரெண்டு ஒண்ணு டேய் கட்டறாயா தல சுத்துறா ஒரு சோடா குடு என்ன சொன்னீங்க தலை சுத்துறா நீங்க ரொம்ப குடுத்து வச்சு வரணும் எப்படி உங்க தலை சுத்தம் போது உங்க முதுவை நீங்களே பாத்துக்கலாம் இல்லையா ஏறோ மாட்டு பிறந்தவனே வாங்க என்னால ஏதாவது ஆகணுமா ஒரு பிளாஸ்டிக் பூ கொடுங்க தரேன் இப்ப தரேன் இந்தாங்க இந்தாங்க காசு பூக்கள நான் காசு வாங்குறல அது நீ உங்கள்ட்ட வாங்கலாமா ரொம்ப தேங்க்ஸ் நோ மெடிசன் என்னங்க சொல்லுங்க இப்ப மணி என்னனு சொல்ல முடியுமா இப்ப சொல்றேன் 10 அரை என்ன அது ரெண்டு வாட்ச் பார்த்து மணி சொல்றீங்க ஒண்ணுல சின்ன முள்ளு இல்லங்க இன்னொண்ணுல பெரிய முள்ளு இல்லங்க மனுஷனாவ இவள போய் பூ கொடுத்துட்டனே ஏண்டா காட்டு வராயா என்ன பத்தி கூலி என்னடா சொன்னே என்ன சொன்னே என்ன சொன்னியா ஏண்டா என் மூஞ்சின குப்பை தட்டியா மலமலன்னு வேலைய பாருங்க என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க டேய் பாபா சொல்லிட்டாரு நம்ம குருநாயர் இருக்கு முத ராத்திரியா பூவை சுத்துங்க பூவை சுத்துறீங்களா அதான் சுத்திக்கிட்டு இருக்காமே அண்ணே என்னை கொஞ்சம் தூக்கி விடுங்க நானும் பூ கட்டுறேன் உனக்கு தான் மேல எட்டாது இல்ல நீயே மேல கட்டணும்னு நினைக்கிறேன் மனுஷனா பிறந்துட்டா கொஞ்சம் மாசம் முடிச்சு வந்தாங்களா இந்த முதராத்திரி முடிகிற வரைக்கும் நீ இந்த பக்கமே தலை வச்சு போடுற எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சா இதெல்லாம் நான் ஒருத்தனே செய்யறதுக்குள்ள ஒரே அழுப்பா போச்சு பாபா சரி சரி விடு அவ வரத்துக்குள்ளேயே மத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மழை மழை ஓடி போயிடுங்க இல்லாட்டி அவன் சந்தேகப்படுவான் எங்களவா ஆமாண்டா ஏன் பாவா என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல அதெல்லாம் மனுஷனுங்களுக்கு கட்டாயம் நடக்கும் பாவம் நீ என்ன பண்ணுவ இப்போ தலையில மட்டும் பூசு வச்சிருக்க இத காதலையும் சொல்லிக்கிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு கட்டாய சுண்டல் கிடைக்கும்